கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ் பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய முதலாம் நிருபம் முதலாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் ஒன்று குறந்தியர் ஒன்று பத்தொன்பது ஃபர்ஸ்ட் கொருந்தியன்ஸ் ஒன் நைன்டீன் அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அளித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது இதை எங்கேருந்து எடுத்து சொல்றாரு ஏசாயா தீர்க்கதர்சியனுடைய புஸ்தகத்தில் சொன்னதை எடுத்து எழுதுகிறாரு நீ ஏசாய இருபத்தி ஒன்பதாவது அதிகாரத்தில் பதினான்காவது வசனத்திலிருந்து பாருங்கள் அதனால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாசமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன் எப்படி இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் ஒரு அதிசயத்தை செய்வேன் அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கேட்டு அவர்களுடைய விவேகளின் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அது எப்படிங்கிறத அடுத்து வர்ற வசனங்களில் பாருங்கள் தங்கள் ஆலோசனையை கர்த்தருக்கு மறைக்கும்படி மறைவிடங்களில் ஒழித்து தங்கள் கிரியையிலே அந்தகாரத்தில் நடப்பித்து நம்மை காண்கிறவர் யார் நம்மை அறிகிறவர் யார் என்கிறவர்களுக்கு ஐயோ என்ன அவன் பெரிய ஞானவானா தன்னை போய் ஒழிச்சுக்கிட்டு எல்லா அக்கிரமம் செஞ்சுக்கிட்டு என்னை எப்படி அவரால் பார்க்க முடியும் சொல்கிறவன் யாரு அடுத்து சொல்கிற பாருங்க ஆ நீங்கள் எவ்வளவு மாறுபாடு உள்ளவர்கள் குயவன் களிமண்ணுக்கு சமமான என்னப்படலாமோ உண்டாக்கப்பட்டது தன்னை உண்டாக்கினவரை குறித்து அவர் என்னை உண்டாக்கினதில்லை என்றும் உருவாக்கப்பட்டது தன்னை உருவாக்கினவரை குறித்து இவருக்கு புத்தி இல்லை என்றும் தகுமோ களிமண்ணும் களிமண் மூலமா ஒரு பாத்திரத்தை ஒரு பண்டத்தை செய்யக்கூடிய ஒரு குயவனும் ஒன்றா இல்லை படைக்கப்பட்டதும் இதுவும் கிடையாது அப்ப என்ன இவர்கள் வந்து என்ன அவங்களுடைய ஞானம் அந்த ஞானத்தை அழிச்சு புத்திசாலியினுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று சொல்லக்கூடியதா நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் கடைசியில் நடக்கூடிய காரியம் பாருங்கள் எப்படி அவங்க வந்து வல்லமையான மிருகத்தையும் அதனுடைய அதிகாரத்தையும் வெற்றி பெற்றவங்க பதினான்காவது வசனம் இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய யுத்தம் பண்ணுவார்கள் ஆட்டுக்குட்டியானவர் யார் கர்த்தாதி கத்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார் அவரோடே கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் யார் கூட இருக்கிறா அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உண்மையுள்ளவர்கள் என்ன இதில் என்ன போடலை ஞானவான்கள் புத்திசாலி அப்படின்னு போடலை நீங்கள் த நன்றாக புரிஞ்சுக்கொள்ளுங்கள் கர்த்தருக்கு உங்களுடைய ஞானமோ உங்க புத்திசாலித்தனமோ அது வந்து எதிரானது கிடையாது எல்லாரையும் முட்டாளா இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்பவில்லை மாறாக என்னன்னா உங்களுடைய புத்திசாலித்தனமோ உங்களுடைய ஞானமோ நீங்க அதை சார்ந்து வாழாதபடிக்கு தேவனை நிராகரித்து அதை சார்ந்து வாழாதபடிக்கு இருக்கும்போதுதான் அது சரியான புத்திசாலித்தனமும் சரியான ஞானமும் சரியான விவேகமா மாறும் அதனாலதான் என்ன சொல்றாரு எங்கள் ஞானியினுடைய ஞானத்தை அழிப்பேன் புத்திசாலியோட புத்தியினத்தை அழிப்பேன் நான் என்ன பண்ணுவேன் அவனை அவமாக்குவேன் என்று சொல்லக்கூடியதாக சரி இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது இன்றைக்கு நம்ம அநேக காரியங்களை குறித்து நம்ம கேள்விப்படுறோம் சரியா ஒரு நிறைய நாட்கள் நிறைய சமயத்தில் நம்ம நிறைய விஞ்ஞான வளர்ச்சி மற்றும் நிறைய காரியங்களை குறித்து கேள்விப்படுறோம் இந்த கொஞ்ச நாட்களாக வந்து இந்த ஒரு கொஞ்ச வருஷங்களாகவே நான் இப்போ ஒரு நிறையா இந்த மெடிக்கல் சயின்ஸை பற்றி அதிகமாக அறிந்து கொண்டே வருகிறேன் ஏன்னா வயசாக வயசாக நம்ம நிறையா சரீரத்தில் ஏதாவது ஒரு பலவீனம் இது வருது இல்லை சபை மக்களில் உள்ளவங்களுக்கு யாருக்காவது ஒரு பலவீனம் சுகவீனம் வரும்போது நிறைய காரியங்கள் நம்ம சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் எப்படி அதனுடைய காரியங்களை செய்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியதான் எங்கள் கூட இருக்க டாக்டர்ஸ் சொல்லிக் கொடுக்குறாங்க அந்த இவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் இந்த மருத்துவர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய உங்களுடைய இருதயம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது உங்களுடைய கல்லீரல் எப்படி இதாகுது உங்களுடைய நுரையீரல் எப்படி இதாகுது உங்களுடைய சரீரத்தில் ப்ளட் ப்ரெஷர் எப்படி இருக்குது சுகர் என்ன பண்ணுது இதனால் உங்களுக்கு வரக்கூடிய காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்முடைய சரீரமே மகா பெரிய அதிசயம் எப்படி நம்ம சரீரம் நீங்கள் உலகத்தை விட்டுருங்க உங்களுடைய சரீரம் எவ்வளவு பெரிய அதிசயம் தெரியுமா அவ்வளவு பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸ் அதாவது நம்மளால புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு அவ்வளவு காரியங்களை அடக்கியது தான் நம்ம சரீரம் இந்த சரீரத்தை ஒவ்வொரு காரியத்திலையும் ஒவ்வொரு உறுப்பும் எப்படி வேலை பார்க்குது அது எப்படி ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறது இல்லை ஒன்று சாப்பிடும்போது இன்னொன்று எப்படி அதை அஃபெக்ட் பண்ணுதுங்கிற ஒரு காரியத்தை பார்க்கும்போது இது வந்து ஒரு மனிதனால் படைக்கப்படவே முடியாது ஒரு ஞானம் இல்லாத ஆளுங்களால செய்யவே முடியாது இது கர்த்தரால் தான் முடியும்னு தெரியும் ஆனால் இன்றைக்கு எத் எவ்வளவு மருத்துவர்கள் எவ்வளவு டாக்டர்ஸு இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்களாக இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க அவங்களால் விளக்கி சொல்ல முடியாது இது மருத்துவ சயின்ஸ்னால் சொல்ல விளக்க முடியாது மெடிக்கல் சயின்ஸ் கனாட் ஷோ இல்லை இது எதற்காக நடக்குதுன்னு சொல்ல முடியாது அன்எக்ஸ்பிளைண்ட்டுன்னு சொல்கிறாங்க ஆனால் என்ன அது கர்த்தரால வந்ததுங்கிறதை ஏற்றுக்கொள்ள முடியுதா அப்போ புரியுதா மனுஷ ஞானம் தேவனை அறிந்து கொள்வதற்கு தடையாக இருக்கிறதுன்னு மகா கிருபியும் இறக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தாபனே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் அவர்களுடைய தே ஞானம் உம்மை அறிந்து கொள்வதற்கு தடையாய் இல்லாதபடி எங்கள் தேவன் வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம்